ஒரு ஆள் எடுத்து வாசிக்கும் பார்க்கலாம். யோவா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3:5 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதாவது இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை பொறுத்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது உனக்கு தெரியாதது தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இங்கே நிற்கிறீங்க. இந்த ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் வெளியே வரும்பொழுது எப்படி உள்ளே போனீங்களோ அப்படி தான் வெளியே வருங்க. ஆனால் நம்முடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம் உண்டாச்சு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டா, அதுக்கு பேர் தான் ரிப்பன்ட், மனந்திரும்பணும். நம்ம இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து இயேசுவோடு வாழ வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகி நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. ஆமாம், நம்ம உணர்ந்தோம் எனக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம். அதுதான் அதுக்கு பைபிள் சொல்லுது, காற்றை நம்மளுக்கு கண்ணில் பார்க்க முடியாது போல நம்ம இந்த உணர்வுகளை மனித கண்களுக்கு பார்க்க முடியாது, ஆனால் நமக்கு உணரலாம். அதனால தான் நீங்கள் இவ்வளோ பேருக்கு முன்பதாக இந்த ஞானசன உடன்படிக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டான, இது யார் மாற்றம் உருவாக்குனது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்குறது. ஓகே, இனி வாசித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, எபேசியர் 2:8 நானே வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே, கிருபை யார் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த கிருபையை தந்ததுனால ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்தில் பிறக்கிறதான ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஈவும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் நாம் தேவனுடையதான கிருபையினால, அந்த இறக்கத்தினால, அவர் மேலே விசுவாசத்தை வைத்ததுனால அந்த கிருபையின் ஈவுக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் மாறணும், நம்ம மாறணும். ஓ, இது உங்களுடையதான பங்கு. அந்த கிருபை ஈவு என்னது? இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழவும், இந்த உலக வாழ்க்கையின் முற்பாடு நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு இணைந்து வாழ்வதற்காகவும் தேவன் நமக்கு தந்திருக்க ஒரு சிலாக்கி, அப்படி தானே? அப்போ விசுவாசத்தை ஒன்றா மேனேஜர் இயேசுவை அரைஞ்சி நம்ம மனசில் இருக்கணும். அப்போது மனம் திரும்பணும், அது ஒரு மனித கண்களுக்கு காண முடியாது, காற்றை பார்க்க முடியாது போல. அப்போ இந்த விசுவாசத்தினால யாரோ ஒரு ஆள் இயேசு பற்றி சொன்னாங்க, பல நாள்களுக்கு முன்பதாக சொன்னாங்க, அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் அவருடையதான கிருபையின் சாக்கியத்துக்கு பங்காளிகளாக நம்ம மாறுகிறோம். சரி, அடுத்து மார்க்கு 16:16 மார்க்கு போதும் பாருங்க. இப்போ நம்ம மறுபடியும் பிறந்தோம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால மறுபடியும் பிறந்து விசுவாசம் உள்ளவனாகி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரமிப்புக்கு உட்படுவான். அப்போ ரட்சிக்கப்படுகிறதும் ஞானஸ்நானமும் ஒரே லெவலில் நடக்கிற சம்பவம். ரட்சிக்கப்பட்டவங்களை ஞானஸ்நானப்படுத்துகிறார்கள். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றம் உண்டானதுனால இந்த விசுவாசத்தை உட்படுகிறீங்க, உங்களுடைய விசுவாசத்தை ஒத்துக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அப்போ விசுவாசித்து நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்படி விசுவாசிக்காமல் எடுக்கலைன்னா நம்ம ஆத்தனித்தீர்வு பாத்திரவாங்களா இருப்போம். ஸோ விசுவாசித்து இந்த விசுவாச ஞானஸ்நானத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓகே, வாசிங்க. மற்ற எழுதின சுவிசேஷம் 3:14-17
யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடர்ந்து இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அஞ்சியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சரி, இப்ப பாருங்க, நம்ம இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஞான ஸ்நானத்தை எடுத்து நம்ம மேலே வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவித்ததோ அது எல்லாம் இந்த விசுவாசத்தில் வருகிறதால நமக்கு சம்பவிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறி வந்த உடனே பரிசுத்த ஆவியான புதாங்க புறா வடிவத்தில் இறங்கி வருகிறார். வானத்தில் சத்தம் உண்டாகிறது, இவன் என்னுடையதான நேசகுமாரன். அப்போ நம்ம ஞானஸ்நான குளத்திலிருந்து மேலே ஏறி வரும்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் நமக்கு கேட்கப்படுகிறது. மனிதனுடைய கண்களுக்கு கேட்காமல் இருந்தாலும் அது நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இவன் என்னுடைய நேசகுமாரத்தி என்கிறதான ஒரு சத்தத்தை நம்முடைய ஆத்மீக கண்களில் நம்முடைய ஆத்மாவில் கேட்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன மாறுறோம், அந்தவுடைய கர்த்தருடையதான இயேசு விசுவாசித்து அவருடைய கற்பனைகள் கீழ்ப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தை நம்ம மாறுகிறோம். பிதாவாகிய தெய்வம் நம்ம அப்படி தான் பார்க்கும். ஓகே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு மகாபெரிய ஸ்லாக்கியம் பாட்டு. அப்போ நம்ம ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 6 அதிகாரம், பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சரி, போதும். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துடையதான மரணத்தின் சாயலிலும் இயேசு கிறிஸ்துடையதான உயிர்த்தெழும் சாயல் நம்ம இணைக்கப்பட்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு வாழுவோம். ஓகே, பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. காரணம் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் உட்பட்டவர்கள் அல்ல, நம் கிருபைக்கு உட்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துடையதான கிருபைக்கு உட்பட்டவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆத்மாவில் வாழுகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் நமக்குள்ள வாழுகிறதுனால இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. நம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ்வோம். அதுக்கு அடையாளமாக தான் நம்ம தண்ணியில் மூங்கி ஞானசனம் எடுக்கும். ஓகே, அப்போது இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒருவேளை ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம், நம்ம வந்து இந்த மாதிரி ஞானசனம் எடுத்தா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒருவேளை தப்பு பண்ணுறேன்னு ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிடுவாரோ அப்படிங்கிறதான ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் இந்த மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு நம்முடைய மனசாட்சியில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த மனசாட்சியுடையதான உடன்படிக்கை 1 பேதுரு 3 அதிகாரம் 21 வசனத்தில் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 3:21 உடன்படிக்கையாயிருந்து இப்படி. நான் நீங்க மேரேஜ் பண்ணவங்களுக்கு தெரியும், மேரேஜ் பண்ணாச்சுன்னா கணவனோ மனைவியோ நம்ம கூட இருக்கிறாங்கிறதான ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்கு. நமக்கு பிள்ளை பிறந்ததுன்னா பிள்ளை நமக்கு இருக்கிறதான எண்ணம் நமக்கு இருக்கும். அது எண்ணத்தில் இருக்குதுன்னா நம்முடைய மனசாட்சியில் அது நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே, ஒரு பிரமாணத்துக்கு கட்டப்பட்டிருக்கு. எங்கிறது போல
இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக இந்த உலகத்துல வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவத்தை அவர் மாற்றினார். நான் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன்ங்கிறதான மனசாட்சி நம்மளை எவ்ரி செகண்ட் நம்மளை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, மாறாக பரிசுத்த ஆவியார் நம்மை ஓவர் கம் பண்ணி இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நம்மளை மாற்றுவார். புரியுதா? இப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டியதான அடிப்படையான விசுவாசம். அதை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து வந்திருக்கிறோம். ஆனால் நீங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்கு உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம வாழும் பொழுது நம்மை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தரமே மாற்றுவார். ஹல்லேலூயா.